அருள்மிகு அனந்தீஸ்வரர் திருக்கோவில் உடையார்குடி காட்டுமன்னார்கோவில் வட்டம் கடலூர் மாவட்டம். இக்கோவில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலை விட மிகவும் பழமையானது. சோழ மன்னன் முதலாம் ஆதித்த சோழனுக்கு இரண்டு மனைவிகள், ராஷ்டிரக்கூட ராணியின் மகன் கன்னரதேவன் ராஜ்யத்தை பெறவில்லை. பல்லவ வம்ச அரசியின் மகனான முதலாம் பரந்தாக சோழன் கிபி 907 சோழ மன்னனாக ஆட்சிக்கு வந்து கிபி 945 வரை ஆட்சி செய்தான். வீரசோழன், வீரநாராயணன், இருமுடிசூலன், பண்டித வத்சலன் ஆகிய பட்டங்களை பெற்றார். முதலாம் பரந்தாக சோழன் உடையார்குடியில் அனந்தீஸ்வரர் கோயிலை கிபி 940 கட்டினான். அந்த இடம் வீரநாராயணபுரம், தற்போது காட்டுமன்னார் கோவில் என்று அழைக்கப்பட்டது. பரந்தாக சோழன் 33 ஆட்சி ஆண்டு கல்வெட்டுப்படி காட்டுமன்னார்கோவில் பகுதி வடகரை பிரம்ம தேயம் என்று அழைக்கப்பட்டது. அனந்தீஸ்வரர் கோவிலின் வடக்கு பகுதியில் ஒரு கோட்டை கட்டப்பட்டது. கனராதித்ய சோழனும் அரிகுல கேசரியும் தங்கள் படையுடன் கோட்டையில் தங்கினர். இந்த இடம் தற்போது கோட்டைமேடு என்று அழைக்கப்படுகிறது. கனராத்திய சோழனின் மனைவி செம்பியன் மாதேவி அக்காலத்தில் அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு தினமும் சென்று வழிபடுவது வழக்கம். சுந்தர சோழனின் தாயார் தீமன், குந்தவை மற்றும் ஆதித்தன் கோதைப்பிரட்டி ஆகியோர் சுந்தர சோழனின் 12 ஆண்டு ஆட்சியில் கிபி 969 வருடம் அனந்தீஸ்வரரை தரிசனம் செய்தனர். உத்தம சோழன் என்று அழைக்கப்படும் மதுராந்தக சோழன் கிபி 970 ராஜ்யத்திற்கு பொறுப்பேற்றவுடன் அவர் தஞ்சாவூரிலிருந்து வந்து இங்கு உடையார்குடியில் தங்கினார். அவனுடைய மகனும் இங்கு வந்து தங்கினான். சோழ உடையார்கள் இங்கு தங்கியிருந்ததால் இத்தலம் உடையார்குடி என பெயர் பெற்றது. சோழர் கால கல்வெட்டுகள் பல உள்ளன. கடம்பூர் அரண்மனையில் ஆதித்த கரிகால சோழனின் மர்ம படுகொலையில் தொடர்புடைய சதிகாரர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளை விவரிக்கும் கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் உள்ளன. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய இந்த கல்வெட்டில் ஆதித்த கரிகால சோழனை கொன்றவர்கள் பெயர்களும் வழங்கப்பட்ட தண்டனைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தண்டனை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் பொருந்தும். அவர்களின் உடைமைகளை அப்புறப்படுத்தி சோழ நாட்டை விட்டு வெளியே அனுப்புவதே தண்டனை. மேலும் ராஜராஜனின் பாட்டி செம்பியன் மாதேவியின் திருமணமும் இக்கோவிலில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. மகர சங்கராதி நாளில் 1000 கலச நீர் அபிஷேகம் செய்ய பீமன் குந்தவையும் சித்திரை புத்தாண்டு தினத்தன்று 108 கலசங்களில் அபிஷேகம் செய்ய கோதை பிரட்டையும் நிலங்களை தானமாக வழங்கினார். முதலாம் ராஜேந்திர சோழன் அனந்தீஸ்வரர் அவர்களின் குலதெய்வம் என்று கூறுவது வழக்கம். 8 ஆண்டு கல்வெட்டு. வீரநாராயண பெருமாள் கோவில் தொடர்பான கல்வெட்டுகளும் அப்போது செங்கல் கட்டுமானத்திலிருந்ததால் இக்கோவில் பொறிக்கப்பட்டுள்ளன. வீரநாராயணன் ஏரியின் தெற்கிலும் மதுராங்க நதியின் வடவாறு கிழக்கிலும் உள்ள பகுதி வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டுகளில் கூறப்படுகிறது. மகா கும்பாபிஷேகம் 1954 ஆண்டும் மீண்டும் 22/8/2004 அன்றும் நடைபெற்றது. இக்கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தி ஆகியவை கருவறையை நோக்கிய வெளிப்பிரகாரத்தில் உள்ளன. கோவிலை சுற்றி பெரிய நந்தவனம் மலர் தோட்டம் உள்ளது. கருவறை சன்னதி, அந்தராளம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. மூலஸ்தன தெய்வம் அனந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் கிழக்கு நோக்கி இருக்கின்றார். கருவறையில் இறைவன் சிறிய லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய போஸ்டர் சிலைகள் கருவறை சுற்றி அமைந்துள்ளன. அன்னை சவுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார். அவள் சன்னதி முகமண்டபத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. சோமஸ்கந்தர் கையில் நாகப்பாம்பை ஏந்தி இருக்கிறார். சர்க்கதோஷம் நிவர்த்தி செய்யும் பரிகார ஸ்தலம் இது. தெற்கு பிரகாரத்தில் சுவரில் ஒரு
நந்தியின் தலை நிறுவப்பட்டுள்ளது மற்றும் இது வெளிநாட்டவர் படையெடுப்பின் போது சேதமடைந்த நந்தியின் எச்சங்கள் என்று கூறப்பட்டது. கோவில் வளாகத்தில் நவகிரகங்கள் பைரவர், சந்திரன், சூரியன், அனுகிரக விநாயகர், முருகன், வள்ளி, தேவசேனா, வைத்தியநாத சுவாமி, தண்டவாணி, அருணாச்சலேஸ்வரர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் தொடர்புடைய தீர்த்தம் சூரிய சந்திர புஷ்பகரணி. ராஜராஜ சோழன் மிகவும் ஒரு அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் போது இந்த இடத்துல தான் வந்து சூரிய சந்திர புஷ்பகரணி அப்படின்ற ஒரு தீர்த்த குளத்தில் அவர் குளிச்சுட்டு இந்த சிவபெருமானை வழங்கிடும் போது அவருடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிட்டு அவர் உடல்நிலை சரியாகப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து வழிபடக்கூடிய வழிபடக்கூடியவர்களுக்கு சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகிறது. ஏன்னா அனந்தீஸ்வரர், இந்த அனந்தீஸ்வரர் வந்து அனந்தன் அப்படின்ற பாம்பு, அந்த பாம்பு வந்து இந்த சிவனை வணங்கியிருக்காங்க. அந்த பாம்போட பேரில் தான் வந்து சிவோட நேமே இருக்குது, அனந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த தலத்தை வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிட்டு போகும்போதும் நம்ம அவங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது பிரார்த்தனை. சிவாய நம. கோவில் திறந்திருக்கும் நேரம் கோவில் காலை 8:30 முதல் மதியம் 12:00 வரையிலும் மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரையிலும் திறந்திருக்கும். விழாக்கள் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், 10 நாட்கள் வைகாசி பிரம்மோற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஆடி வெள்ளி திருவிளக்கு பூஜை, ஆவணி மூலம் 9 நாட்கள் நவராத்திரி விழா, ஐப்பசி அன்னாபிஷேகம், ஐப்பசி ஸ்கந்த சஷ்டி, கார்த்திகை தீர்த்தவாரி, சோமவார அர்ச்சனை, தர்கா சங்கீதம், 12 மார்கழி சங்கீதம், மாசி மகா சிவராத்திரியும், பங்குனி உத்திரமும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மதாந்திர பிரதோஷமும் இங்கு அனுசரிக்கப்படுகிறது. இணைப்பு, அதாவது காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிலும், கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், சேத்தியாந்தோப்பிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து வரேன். சிதம்பரத்தில் வந்து இறங்கிட்டு சிதம்பரத்திலிருந்து ஒவ்வொரு 1/2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை காட்டுமன்னார் கோவிலுக்கு சுமார் 45 நிமிடங்கள் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.